வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மீட் யூ தமிழ் சேனல்ல இருந்து ஆயிரத்தில் ஒருவன் அனலைசிங் அண்ட் டிகோடிங் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமகால சகவாசிகளுக்கு வணக்கம். ஆயிரத்தில் ஒருவன் இந்திய சினிமா வரலாற்றிலிருந்து அழிக்க முடியாத ஒரு சமகால வரலாற்று படம். ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் அட்வென்ச்சர் எபிக் சைஃபை ஃபேண்டசி மிஸ்ட்ரி ட்ராமான் இந்த படத்தோட ஜானர் சொன்னாலே லிஸ்ட் பெருசாக போகும் நண்பா. அப்படி ஒரு படத்தோட அனாலிசிஸ் அன்னோன் ஃபேக்ஸ் ஆயிரத்தில் ஒருவன் டூவோட பிளாட் அண்ட் அவதாருக்கும் ஆயிரத்தில் ஒருவனுக்கும் இருக்க ஒற்றுமைன்னு பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரசன்ட் தஞ்சாவூர் குக்கிராமத்தில் நடக்கிற தெருக்கூத்தில் தான் படம் ஓப்பன் ஆகும் நண்பா. சிட்டியில் சோழர்கள் பற்றி 30-40 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக படம் எடுத்தால் கூட பார்க்க மாட்டாங்கன்னு குக்கிராமன் வச்சாங்களான்னு தெரியல. பட் அங்கே தான் மக்கள் பாரம்பரியமான விஷயங்களை மறக்காமல் இருப்பாங்கன்னு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நண்பா. அந்த தெருக்கூத்தில் மன்னன் தான் வாரிசை ராஜகுரு கிட்ட ஒப்படைச்சிட்டு எதிரி நாட்டு மன்னன் கூட சண்டை போடுவான். அப்படியே கட் பண்ணால் தெருக்கூத்தோட ரியலான நிகழ்வை காட்டுவாங்க. அதில் காட்டுற 1279 தான் நிஜமாவே சோழ மன்னனின் கடைசி ஆட்சி காலம். பாண்டி நாட்டு மக்கள் சோழ தேசத்தையும் பெண்களையும் சூறையாடுறதை மன்னன் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ தான் மகனை ராஜகுரு கிட்ட ஒப்படைச்சிட்டு தூது வரும் வரை காத்திருங்கள், எத்தனை ஆண்டுகளானாலும் சரின்னு சொல்லுவார். அந்த டைமில் பாண்டி நாட்டு படை கோட்டை வாசலில் உடைகிறாங்கன்றத டொம் டொம்னு பேக்ரவுண்டில் கேட்குற சவுண்டை வச்சு சொல்லியிருப்பாங்க. இந்த சோழ மன்னன் வெறுப்போட துப்புற இந்த சிலையை மிக்க தான் இவ்வளோ பெரிய போறேங்க. அந்த சிலை பாண்டியர்கள் கையில் கிடைக்கூடாதுன்னு இளவரசனோட சிலையும் கொடுத்து கொஞ்சம் மக்களையும் கூட சேர்த்து அமைச்சு வைப்பாங்க. அப்போ இளவரசன் ஏக்கத்தோட எரிஞ்சிட்டு இருக்க தன் தாய்நாட்டை பார்க்கும்போது தான் அங்கே டைட்டில் போடுவாங்க. இளவரசனை கூட்டு போற ராஜகுரு பெயிண்டிங்ல படம் ஆரம்பிச்சு எண்டு கார்டிலையும் இளவரசனை கூட்டு போற சோழ தூதுவன் பெயிண்டிங்ல படம் முடியும். அந்த சோழ தூதுவன் தான் 1001 டைரக்டரை சொல்லியிருந்தாரு. படம் ரிலீஸ் டைம்ல நியூஸ் பேப்பர் ஆட்ல முதல் 10 நிமிடங்களை தவறு விட்டுறாதீங்கன்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வர அந்த வயசான தூது வரும் வரை காத்திருங்கள்னு மன்ன சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இந்த மனுஷன் 800 வருஷமா உயிரை பிடிச்சி காத்துட்டு இருப்பாரு. இந்த டைட்டில் சீக்வன்ஸ்லயே இவங்க கடல் கடந்து தான் போயிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவிலே கடற்படை வச்சிருந்த ஒரே ஒரு மன்னர்கள் சோழ மன்னர்கள் தான். பிரசன்ட்ல சோழர்கள் வாழ்ற இடமா காட்டுற மென்குவா தீவு வியட்நாம் பக்கத்தில் இருக்கிறதா போட்டிருப்பாங்க. சோழர்கள் கடல் கடந்து ஆக்கிரமிச்ச பகுதியில் வியட்நாமும் ஒன்று நண்பா. ஆர்கியாலஜிஸ்ட் சந்திரமௌலி காணாம போற நியூஸை வியட்நாம்ல இருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி ஒரு கூட்டம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மேலோட்டமா பார்த்தா அது ஒரு அபிஷியல் கான்ஃபரன்ஸ், இன்டெப்தா பார்த்தா அது ஒரு பாண்டியர்களோட அரசவை. பிகாஸ் யூனியன் மினிஸ்டர் ஆர்மி ஆபிசர் அபிஷேகரன், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அனிதா பாண்டியன் எல்லாருமே பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவங்க. அதை நமக்கு படத்தோட செகண்ட் ஹாஃப்ல சொன்னாலும் ஆரம்பத்திலேயே நிறைய டீடைல்ஸ் மூலியமா சொல்லிருப்பாங்க நண்பா. அனிதா மாடர்னா தான் இருப்பாங்க, ஆனா மினிஸ்டரோட ரெஸ்டாரண்ட்ல நடக்கிற இந்த மீட்டிங்ல ரொம்ப பணிவா வணக்க வைப்பாங்க. எந்த கவர்மெண்ட் மீட்டிங்லயும் இந்த மாதிரி வணக்கமும் சொல்ல மாட்டாங்க, அட் த சேம் டைம் ரெஸ்டாரண்ட்லயும் வைக்க மாட்டாங்க. சோ அதுல இருந்து இங்க ஏதோ அன்அஃபிஷியலா தான் நடக்குதுன்னு நமக்கு சொல்லாம சொல்லிருப்பாங்க. அண்ட் அனிதா லாவண்யா வீட்டுக்கு அவங்க அப்பாவோட ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் கேட்டு போகும்போது பேக்ரவுண்ட்ல அவுட் போக்கஸ்ல பொட்டி பொட்டியா எடுத்துட்டு போவாங்க. அவங்க அப்பா அந்த சோழர்கள் வாழ்ந்த இடத்த பத்தி இப்படி பொட்டி பொட்டியா பேப்பர் சேர்க்கிற அளவுக்கு ரிசர்ச் பண்ணிருக்காருன்னு சமயம் சொல்லிருப்பாங்க. அடிமை மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. முத்து கார்ல இருந்து இறங்கும் போது உடம்பு சொறிவான். அப்போ அவன் மாமா நான் வேணா சுரிஞ்சு விடுவான்னு கேட்பாரு. செகண்ட் ஹாஃப்ல சோழ மன்னன் சுரிஞ்சிட்டு இருக்கும்போது அவர் மனைவி வந்து சுரிஞ்சு விடுவாங்க. அது வரைக்கும் போர்ல சண்டை போடும்போது கூட மேக்கப் கலையாத மன்னனை மட்டுமே பார்த்த நமக்கு அடிமையா இருந்தாலும் மன்னனா இருந்தாலும் அரிச்சா சொறியதா செய்வான்ற பேசிக் நம்ம சிந்தனையில இல்லாத அளவுக்கு தான் நம்ம ஊடகங்கள் வாயிலா கற்பிக்கப்பட்டிருக்கோம். என்னடா சுரியதை பத்தி மன்னன்ற எந்த குளோரிபிகேஷனும் இல்லாம ஸ்கிரீன்ல காட்டின தைரியத்தை பாராட்டி ஆகணுங்க. இந்த சீன்லயே முத்து முதுகுல புலி டாட்டோ போட்டிருப்பாரு. புலி மட்டும் இருந்தா அதை நம்ம ஆட் அவுட்டா பாத்திருப்போம், ஆனா கையில அங்கேயும் எம்ஜிஆர் பேரு முகம்னு நிறைய டாட்டோ போட்டு நம்மள டைவர்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பறவை போல சாங்ல ஒரே வானிலை ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம்னு கேட்டோனே இதுக்கும் கதைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு யோசிச்சேன். கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோவில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலைன்னு அந்த லிரிக்ஸை கேட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரன்னிங் டைம் 3 மணி நேரம் 1 நிமிஷத்துல ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணலன்றதுக்கு இந்த பாடல் காட்சியை பிரதான சாட்சிங்க. அண்ட் முத்து போட்டிருக்க எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷன் சோழர்கள் கொடியில் இருக்க கலர். மன்னரும் செகண்ட் ஹாஃப்ல அதே காம்பினேஷன்ல ட்ரெஸ் போட்டிருப்பாரு. முத்துவும் சோழன் தான் முன்னாடியே சொல்றதுதான் இந்த டீடைல் எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிறது. ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருந்தது நண்பா. அதுல மூணு டெஸ்டினேஷனுக்கு மொத்தம் 10 வழி இருக்கும். அதுல தப்பான 7 வழியில போனா சங்குதான். இப்ப அதை கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஆக்கிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி படத்துல கிரியேட் பண்ண 7 டிராப்ஸ் பத்தி பாப்போங்க. ஃபர்ஸ்ட் டிராப் கடலுங்க. சிப்பி மாதிரி இருக்கிற மனுஷனே கொல்லக்கூடிய உயிரினங்களை எங்கிருந்து எடுத்துட்டு போய் சோழர்கள் தான் அந்த கடல்ல விட்டுருப்பாங்க. அடுத்து கேனிபல்ஸ்னு சொல்லப்படுற மனிதர்களை சாப்பிடுற காட்டுவாசிகள் வாழ்ற கிராமம். கண்ணும் கண்ணும் பாத்துக்காத வரைக்கும் கமெண்ட் தான் இருப்பாங்க. மீறி பாத்துட்டா புடிச்சு போங்க வச்சிருவாங்க. ஹிஸ்டரி படி ராஜேந்திர சோழன் நிறைய காட்டுவாசிகளுக்கும் மன்னரா இருந்திருக்காரு. அப்படி ஒரு காட்டுவாசிகள் கூட்
மிருகத்தனமாக காட்டியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்ததுங்க. அதுக்கு செல்வராகவன் சார், இப்போது தமிழ்நாட்டில் 100 வருஷமாக மழை இல்லைனாலும் 10 நாள் சோறு இல்லைனாலும் எல்லாரும் இதே மாதிரி தான் டீசெண்டாக சிவிலைஸ்டாக இருப்போமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த சீனில் மனுஷங்களை சாப்பிட்ற காட்டுவாசிகளை ரொம்ப பயந்து பார்க்குற முத்து ரொம்ப பசியில் இருக்கும்போது அனிதாவையும் லாவண்யாவையும் சிக்கன் மாதிரி நினைச்சுக்கோங்க. காலை வச்சாலே காவல் வீரர்கள் இவங்க சோழ தேசத்திலிருந்தே கூட்டிட்டு போன செவ்விந்தியர்கள். பொன்னியின் செல்வன்ல சோழர்கள் பயன்படுத்தின வேலைக்காரப்படை இன்ஸ்பைர் பண்ணி தான் இந்த கேரக்டர்ஸ் இவங்க ஸ்கெச் பண்ணியிருக்காங்க நண்பா. கடைசியில் அந்த கூட்டத்து தலைவன் சோழ மன்னன் இருக்க திசையை பார்த்து சோழ பதாகியன்னு சொல்லிட்டு கழுத்து அறுத்துட்டு செத்துருவாரு. பதாகியனா பாதங்களை வணங்கி மன்னிப்பு கேட்கறேன்னு அர்த்தம். அந்த ரணகலத்தில் கூட முத்து போறன்னு கூலிக்காரங்க இயல்ப சமையா வெளிப்படுத்துவாரு. அடுத்த ட்ராப் சர்ப்பம் நண்பா. இந்த ட்ராப் சோழர்கள் விட்டுட்டு போனது இல்லைன்னு செல்வா சாரே சொல்லியிருந்தாரு. பாம்புகள் அதிகமாக இருக்க இடம்னு தெரிஞ்சே சோழர்கள் அந்த வழியாக போய் அவங்களே அங்கே இருக்க ஒரு பாதையை உருவாக்கி பாம்பு உருவங்களுடைய பில்டிங்லாம் கட்டிட்டு அதையும் ஒரு ட்ராப்பாக செட் பண்ணியிருப்பாங்க. காசை போட்டு கஷ்டப்பட்டு செட்டெல்லாம் போட்டு அது மேலே ஒருத்தர் நின்று பிஸ் அடிக்கிற மாதிரி சீன் எடுக்கிற செல்வராகவனை என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. அடுத்த ட்ராப் பசி தாகம். சோழர்கள் போகிற வழியில் இருக்க எல்லா இயற்கை வளங்களையும் அழிச்சிட்டு போயிருப்பாங்க. பின்தொடர்ந்து வரவங்கள சோறு தண்ணி கிடைக்காம சாவங்கடான்னு சொல்கிற மாதிரியே அந்த ட்ராப் இருக்கும். அடுத்ததாக புதுகுழி ட்ராப்பில் நடராஜர் நிலையில் ஓடுனா குழிக்குள்ள விழமாட்டாங்கன்னு ஒரு ரூல் இருக்குள்ள நண்பா. ஆர்கியாலஜிஸ்ட் நிழல் பின்தொடர்றது மன்னன் நிழல் மூலியமா ஃபேண்டசி படமா இருந்தாலும் அதுக்கும் சில விதிமுறைகள் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கணும்ல நண்பா. அதே இந்த படத்துல நிழல் ஹேண்டில் பண்றது உட்பட நிறைய விஷயங்கள பெர்ஃபெக்ட்டா பண்ணிருப்பாங்க. அண்ட் ஃபாலோ பண்றியாடா பாடிஸோடன்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே இவங்களை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். ஃபைனலா சோழர்கள் வாழ்ந்த இடத்த வந்து சேர்ந்தோடனே ஏரியல் ஷாட்ல அந்த இடத்த காட்டாம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு இவங்க எக்ஸ்பிரஷன் காட்டுறதுக்காக ஒரு லென்த்தி ஷாட் வச்சிருப்பாரு. வேற லெவல்ல இருக்குங்க. இந்த அழிஞ்ச சோழ நகரம் 13ஆம் நூற்றாண்டுல தப்பிச்சு வந்த மக்கள் அவங்களோட வாழ்விடத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமா கட்டினது. காலப்போக்கில் அந்த இடம் அழிய ஆரம்பிச்சோன்னா அதை மறுபடியும் பில்ட் பண்ண எந்த சோர்ஸும் இல்லாமல் வறுமையின் காரணமாக மலையை குடஞ்சு வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கே வர ஓ மேல் ஆசை தான் சாங்கை ஃபஸ்ட்டு யுவன் கம்போஸ் பண்ண டியூனில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து யுவன் விலகினோடனே இவங்க யூஸ் பண்ணியிருக்க தெரியாமல் சர்வம் படத்துக்கு அந்த சாங்கை தூக்கி கொடுக்க இவங்க வேற வழி இல்லாமல் ஜிவியை வச்சு விஷுவல்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி வேற பண்ணியிருக்காங்க. சாங்குக்கு அப்புறம் தலைவா வயசான ராஜகுரு எழுப்பின சவுண்ட் வைப்ரேஷன்ஸ்னால இவங்க புத்தியை பேதலிக்க வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு துரத்திட்டு ஓடுவாங்க. அங்கே போடுவாங்க இன்டர்மிஷன். இப்போ நம்ம பிரேக் டவுனுக்கும் இன்டர்வல் விட்டு படத்தை பற்றின சில ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போம் தலைவா. ஃபர்ஸ்ட்டு பார்த்திபன் சார் கேரக்டர் தனுஷ் தான் பண்ணுறதா இருந்ததுன்னு விக்கிபீடியாவில் படிச்சுனேன். ஃபாரஸ்ட் போர்ஷன்ஸ்லாம் கேரளாவில் இருக்க சாலக்குடியிலையும் டெசர்ட் போர்ஷன்ஸ்லாம் ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சால்மர்லையும் ஷூட் பண்ணியிருந்தாங்க. இவங்க நேரம்னு பார்த்து பாலைவனத்தில் கூட மழை பெஞ்சு ஷூட்டிங்லாம் வேறு டிலே ஆயிருக்கு. எல்லா லீட் ஆக்டர்ஸ்கிட்டையும் 40 நாள் 60 நாள்னு கால் ஷீட் வாங்கிட்டு 263 நாள் வரைக்கும்லாம் ஷூட்டிங் போயிருக்கு. தாய் தின்ற மண்ணே தவிர எல்லா சாங்குமே செல்வராக வந்து எழுதியிருக்காரு நண்பா. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு அப்படி ஒரு ஓப்பனிங்கை யாருமே எதிர்பார்க்கலங்க. தமிழ்நாட்டில் ஆவரேஜ் தெலுங்குல சமையிட்டுன்னு ப்ரொடக்ஷன் சைடில் அப்போ சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இருந்தே இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பற்றி சர்ப்ரைஸாக வச்சிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆடியன்ஸ் செகண்ட் ஹாஃப் ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு படத்தோட டீமே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் நண்பா 4வது ரீலில் வில்லனு லைனாக இன்ட்ரோ கொடுத்து 7வது ரீலில் இன்டர்வெல்ல பிஸ் அடிக்க போயின்னு பழக்கப்பட்டிருந்த நம்ம ஆடியன்ஸ்க்கு இன்டர்வெலுக்கு அப்புறம் பாப்கார்ன் வாங்கிட்டு பக்கத்து ஸ்கிரீனில் நுழைஞ்சிட்டமான்னு யோசிக்கிற அளவுக்கு மொத்த செகண்ட் ஹாஃபே டிஃப்ரெண்டாக பயணிக்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு. அண்ட் 1001 அவதாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது கவனிச்சேன் நண்பா. அவதார் வந்து 1 மாசம் கேப்ல 1001 ரிலீஸ் ஆச்சு. அவதாரோட பிளாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக விசித்திரமான கிரகத்துக்கு ஆர்மி சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச் டீம்லாம் போவாங்க. அவங்களோட ஒருத்தராக ஹீரோவும் போவார். ஹீரோ வந்து அந்த டீமில் ஒரு முக்கியமான ஆள்லாம் கிடையாதுங்க. அவர் கடைசியில் அங்கே வாழ்ற மக்கள் கூட சேர்ந்து ஹீரோ அவரை கூட்டிகிட்டு வந்த ஆர்மியவே எதிர்ப்பார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவதார் ரிலீஸ் முன்னாடியே 1001 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நண்பா. ஆனால் உலகமே அவதாரை கொண்டாடிச்சு. ஆனால் 1001 நம்ம அப்போ கொண்டாட மறந்துட்டோம். இந்த படத்தோட எந்த கிராஃபிக்ஸ் காட்சியுமே ஹாலிவுட்க்கு குறைஞ்சது இல்லைங்க. குவாலிட்டி பற்றி பேசணும்பா, கிரியேட்டிவிட்டியில் சொல்கிறேன். குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் விஎஃப்எக்ஸ்க்கு டைட்டில் கார்டில் 4-5 பேர் தாங்க வரும். ஆனால் இந்த படத்தோட என் கிரெடிட்ஸில் கிட்டத்தட்ட 500 பேர் வருங்க. இந்த படத்தோட மொத்த செலவு 34 கோடி. அவதார் பட பட்ஜெட்டோட வச்சு பார்த்தா அவதாரோட 3 நிமிஷத்துக்கே இதை விட அதிகமாக செலவாயிருக்கும். $5 மில்லியன்ல இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு ஜேம்ஸ் கேமரான்ட்ட சொன்னால் அந்த மனுஷனே கம்பேர் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க தலைவா. நிறைய பேர் மொக்க கிராஃபிக்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அது ரொம்ப தப்பு நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அதையும் பாருங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேசியும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் துப்பாக்கினு எங்களோட மற்ற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் பாத்துக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா, இன்னும் நிறைய நல்ல கண்டென்ட்டோட வரும். டில் தட் சைனிங் ஆஃப், ஹரி பிரசாத் ஃப்ரம் யூடியூப் தமிழ். நன்றி. வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஷாக்கும் இருந்தது. ஏற்கனவே அந்த டைம்ல பாக்குறப்ப சத்தியமா ஒண்ணுமே புரியல எனக்குமே.
என்னடா இது புதுசா என்ன கமல்ஹாசன் மாதிரி திடீர்னு ஒன்று எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துட்டு அது என்னன்னே புரியாம அது ரொம்ப நாள் கழிச்சுதான் புரிய வருது. அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸா எடுத்துருவாரு. அந்த மாதிரி அந்த கதையும் என்னன்னே சொல்லலாம், திடீர்னு எடுத்து வந்து கையில கொடுத்துட்டு இது என்னன்னு தெரியாம எல்லாரும் முழிச்ச டைம் தான் அது. அதுக்கப்புறம் அந்த கதையை புரிஞ்சு அது இதாண்டா கதைன்னு சொல்லிட்டு மறுபடியும் டிவியில பாக்குறப்பதான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதை போய் நம்ம அப்ப புரியாம நின்ட்டோமேன்ற அந்த ஷாக் எனக்குமே வந்துச்சு. இப்போ இவரில் இந்த டீகோடிங் அனலைஸ் சொல்கிறப்போ இன்னுமே ஷாக்கு, இந்த சாங்கு வச்சதுல அந்த ட்ரெஸ்ஸில் இதில் கூட இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது இப்போ இவர் சொல்லி தான் தெரியுது. இந்த படத்து மூலயமா நம்ம சோய மன்னர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு கேட்கும் போது இல்லை, எவ்வளோ புத்தி கூர்மையாக இருக்கிற விஷயத்த எவ்வளோ ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க ஒரு எளிமையை அழிக்கிறதுக்கு அப்படின் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த குழியாக இருக்கட்டும், அவங்க திசை திருப்பறதுக்கான வழியாக இருக்கட்டும், செம்ம பிரில்லியண்டாக தான். ஆமாம், இந்த படம் ஃபஸ்ட்டு காத்தி படம் அப்படின்னா இது ஃபன்னாக இருக்கும் அப்படின் தான் உள்ளே நுழைஞ்சது. பட் உள்ளே போய் பார்த்துருப்போ பயங்கர ஆச்சு, என்னடா இதெல்லாம் வருது, என்ன வேறு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அந்த ஷாக்கு தான் இருந்துச்சு. பட் கதை புரியல, ஷாக்காக அந்த படம் பார்த்து புதுசு புதுசாக ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படி தான் ஏதோ ஃபேண்டசி அந்த மாதிரி பார்த்துட்டு வந்துட்டோம். பட் வந்து இது நம்மளோட ஸ்டோரி இதை தாண்டா சொல்லியிருக்காங்கன்றது ரொம்ப லேட்டராக தான் புரிஞ்சிச்சு. என்ன இது, இது எதுக்கு இது வச்சுருக்காங்க, இந்த கதைலாம் என்ன ஹிஸ்ட்ரின்றது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப தான் அந்த படம் ரொம்ப ஆச்சரியமாகவும், இதை போய் எப்படி மிஸ் பண்ணோம், எப்படி இது நம்மள்கிட்ட ஓடாமல் போச்சு, நம்ம இது நம்மளே ஓடலையே அப்படின்றது ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்போ எனக்குமே சுத்தமாக புரியலங்க, நானும் ரொம்ப பார்க்க ட்ரை பண்ணேன். அந்த கார்த்தி சீன், அந்த காமெடி சீன்லாம் நான் பார்த்துருக்கேன் தவிர அது மாரி அடுத்து நான் போனதே கிடையாது. ஏன்னா எனக்கு சுத்தமாக புரியல அது. அப்போனா நம்ம நிறைய புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, எதுவுமே நமக்கு தெரியல பாருங்க, நம்ம நாட்டில் நடந்த விஷயங்களே எதுவுமே நமக்கு தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப காமெடியாக அந்த கார்த்தி படம் அப்படின்னா இப்படிதான்ற அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படி போச்சு, காமெடியாக பண்ணால் அப்படி போயின்னு இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சீரியஸ்ன்றப்போ சுத்தமாக என்னடா இது என்னமோ நினச்சி என்னமோ ஆயிடுச்சுன்னு அப்படி தான் கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்களே தவிர என்ன கதைன்றதுக்குள்ளேயே வரல அவங்க. அது படிச்சுட்டு தெரிஞ்சு இல்லை டாக்டரோ ஏதோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தா கூட அட்லீஸ்ட் தெரிஞ்சு இருக்கு, என்னன்னே தெரியாம வச்சிருந்தாங்க, அதனால சொல்ல முடியல. அது ஆடி எல்லாருக்கும் அது தெரியுமான்றது ஒண்ணு இருக்குல்ல, ஆனா தெலுங்குல ஹிட் ஆயிருக்கு, நமக்கு தான் அது ஹிட் ஆகல, அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நமக்கு அது நமக்கு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு அது புரிஞ்சுச்சாங்கிறது ஆச்சரியமா இருந்தது. அவங்களுக்கும் புரிஞ்சு பார்த்தாங்களா, இல்ல அது வந்து அந்த உள்ள நடந்ததெல்லாம் புதுசா இருக்கேன்னு அப்படி எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. பண்ணவே இல்லைல்ல, அவங்க புரியாம எப்படி ஒரு ஹிட் கொடுக்க முடியும்னு தெரியாதுல்ல, அதையே புரியாம என்னன்னு பாத்துருப்பாங்க. பட் எப்படி அது அவங்களுக்கு அது புரிஞ்சுச்சா என்னன்றதே தெரியல. இப்ப இல்ல ஏன்டா நம்மளது மொக்க படம்லாம் ஹிந்தியில வந்து ஹிட் ஆகலையா, மில்லியன் வியூ போலையா, அந்த மாதிரி கூட இருக்கலாம். நார்மல் ஸ்டோரியே அவங்க அப்படி ஃபைட் லவ் அப்படி சீன் இருக்கும், அது வேற. பட் இது ஒரு ஹிஸ்டாரி ஒரு எடுத்துருக்கும் போது அது எப்படி அவங்க கலெக்ட் பண்ணாங்க, ஹிட் கொடுத்தாங்கன்றது அதுதான் புரிஞ்சுக்கிட்டாங்களோ புரியாம பார்த்தாங்களோ ஆக மாத்தான் அவங்க அதை சக்சஸ் பண்ணிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க. நம்ம வந்து இது ஏத்துக்கவே ரெடியாலன்றப்போ அது நம்மளோட நம்மளோட படம் தான், நமக்கான ஒரு படம் தான். பட் நமக்கு அது புரியல, அது ஹிட்டும் கொடுக்கல. நம்ம அந்த ஹீரோ மையப்படுத்தி போயிட்டோம், ஹீரோனா காத்தி படம் காமெடி இருக்கும் அது ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல அது போயிட்டாங்களே தவிர எதுக்கு இந்த படம்ன்றத சுத்தமா விட்டாங்க, அதெல்லாம் பண்ண தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைதான் சொல்லியிருக்காரு அதுக்கே எனக்கு இவ்வளோ ஷாக்காக இருக்குன்னு. செகண்ட் ஆஃபில் தான் எனக்கு கதையே நிறைய இருக்குது, என்னென்னா உள்ளே இருக்குன்னு தெரியல, அது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக பார்த்து போட்டு வரோம். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.